அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சிகள் தங்களுக்கான தேர்தல் வியூகங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக உள்ள அதிமுகவும் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இந்நிலையில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் குறித்த சர்ச்சை எழுந்தது. முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்கப்படுவாரா அல்லது தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்படுவாரா என பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கினிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். முன்னதாக பேசிய முதலமைச்சர் பழனிசாமி அதிமுகவிற்கு திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சிவி சண்முகம், காமராஜ், ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், மோகன், கோபாலகிருஷ்ணன், சோழவந்தான், மாணிக்கம் உள்ளிட்ட 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com